வரகாத்து அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முள்ளில்லலா வ மன் யுள்ளில்ஹு ஃபலா ஹாதியலா வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வ நஷ்ஹது அன்ன சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். வன் இப்னு அப்பாஸின் ரதியல்லாஹு அன்ஹுமா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் லவ் அன்ன லிப்னி ஆதம வாதியன் மின் தஹபின் அஹப்ப யகூன லஹு வாதியான் வலை யம்தவு ஃபாஉஹு இல்லத் துராப் வயதூபுல்லாஹு அலா மன் தாப. ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இணையத்திற்குரிய பிஎன்டி மீடியா நேயர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் அண்ணனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அமுத மொழிகளை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் வரிசையிலே இன்றைய நபிமொழி மனிதனுடைய பேராசை, மனிதனுடைய பேராசைக்கான எல்லை எந்த அளவுக்கு இருக்குது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். லவ் அன்னலி இப்னி ஆதம், ஆதமுடைய மகனுக்கு வாதியம் மின் தகபின், தங்கத்திலான ஒரு ஓடை இருந்தாலும், ஓடன்னு சொன்னாலே ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு அளவே இருக்காது, அது கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்கும். தங்கத்தில் ஒரு ஓடை, ஓடக்கூடிய ஓடை, தங்கத்திலான ஓடை கிடைச்சாலுமே அகப்ப அவன் பிரியப்படுவானாம், ஐயக்கூன் அழகு வாதியான், தனக்கு ரெண்டு ஓடை இருக்குன்னு பிரியப்படுவானான் சொல்லாத சொல்கிறான். தங்கத்தை அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறது அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். அப்போ ஓடக்கூடிய ஓடையே அல்லாஹ் கொடுத்தாலுமே இந்த மனிதன் எதற்கு பிரியப்படுவானா, ஐயக்கூன் அழகு வாதியான், அவனுக்கு ரெண்டு ஓடை இருக்கக்கூடாதா, கிடைச்சதே அது அளவுக்கு அதிகமானது, அதுலேயும் ரெண்டு வேணும்னு ஆசைப்படுவான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இதே சொல்கிறாங்க. வலையம் லஃபாஹு இல்லத்துராப், அவனுடைய வாயை மண்ணை தவிர வேறு எதுவுமே நிரப்பாது. அவருடைய வாயை என்ன செய்ய முடியாது, மண்ணை தவிர வேறு எதை கொண்டையும் நிரப்ப முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இதையும் சொல்கிறான் ரசூலுல்லாஹ், வயதூபுல்லாஹு அலா மன் தாப, அல்லாஹு தாலா யார் தௌபாவை கேட்கிறார்களோ அவர்களுக்கு தௌபாவை கொடுக்கிறான், பாவ மன்னிப்பை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறான், பாவ மன்னிப்பை கொடுக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்கிறான். இந்த ஹதீஸில் விளங்குறது கூடிய என்னென்னா, நம்மளுடைய ஆசையை அளவுக்கு அதிகமாக வைக்கக்கூடாது. செல்லா சேர்த்து சொல்கிறாங்க, மனிதனுடைய ஆசை அளவுக்கு அதிகமாக போகும், அவனுடைய ஆசையை வாயில் மண்ணை போட்டால் தான் நிரப்ப முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆசை மனிதனுக்கு இயல்பாகவே ஏற்படும், அதை நம்ம குறைத்து இந்த உலகத்தில் ஆசையை குறைத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் இதற்கான மகத்தான கூடிய நிச்சயமாக பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆக அன்பானவர்களே, அதுபோல் நம்முடைய தேவைகளுக்கு அதிகமாக ஆசைப்படுவதை விட்டு வத ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாத்து தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.